பஞ்சாபில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு தகுந்த பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்காத பஞ்சாப் முதல்வரையும் காங்கிரஸ் அரசையும் கண்டித்து நெல்லை மாவட்ட பிஜேபி சார்பில் பெருமாள்புரம் ரவுண்டானாவில் வைத்து மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. இளைஞரணி மாவட்ட தலைவர் கணபதி தங்கவேல் தலைமை தாங்கினார். இளைஞரணி மாவட்ட பொது செயலாளர் பெரியதுரை, மேலப்பாளையம் கிழக்கு மண்டல தலைவர் சுயம்புலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நெல்லை மாவட்ட தலைவர் மகாராஜன், மாவட்ட துணைத் தலைவர் சுரேஷ், மாவட்ட பொது செயலாளர் முத்துக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல தலைவர் ராஜாசிங், முருகதாஸ், சுதன், மாடசாமி, சப்தகிரி, சரவணன், பேராச்சு கண்ணன், வாசுதேவன், அக்னி முருகேசன், சிவகுமார், அருள் முருகேசன், ராஜ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாரத பிரதமருக்கு பாதுகாப்பு அளிக்காத தேச விரோத காங்கிரசை கண்டிக்கிறோம். நேற்றைய தினம் பாரத பிரதமர் பஞ்சாபில் ஒரு நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு வழங்குவதற்காக, நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பதிண்டா அப்படிங்கிற ஒரு விமான நிலையத்திலிருந்து உசைன்வாலா அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு போக செல்ல இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த விமான நிலையத்தில் ஒரு சூழல், அதாவது வானிலை மோசமான காரணத்தினால அவரால் ஹெலிகாப்டரில் போக முடியல. அதன் காரணமாக என்ன முடிவு பண்ணுறாங்க, கார் மூலமாக போகலாம், ரோடு மூலமாக போகலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அந்த மாநில முதலமைச்சருக்கும் அந்த மாநில டிஜிபிக்கும் தகவல் கொடுக்குறாங்க. இப்படி பிரதமர் ரோடு வழியாக வராங்க அப்படின்ட்டு அதுக்கு அவங்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறோம், நாங்களும் ஒத்துழைப்பு கொடுங்க, நீங்கள் வாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களோடது அப்படிங்கிறது அவங்களோட கன்சன்டோட தான் போகிறாங்க. பாரத பிரதமர் மோடி அவங்க அந்த ரோடு வழியாக பயணம் செய்கிறாங்க. அந்த போக வேண்டிய இடத்துக்கு ஒரு 30 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு பாலத்தில் கலவரக்காரர்கள் அவர்கள் தடுக்கிறாங்க. இப்போ அவங்க தடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தகவல் கொடுத்தது யார் கொடுத்துருப்பாங்க? இந்த காங்கிரஸ் அரசாங்கம், பஞ்சாப் அரசாங்கம் அவங்களுக்கு தெரியாமல் இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு பாரத பிரதமரையே இன்றைக்கி ஒரு அச்சுறுத்தக்கூடிய அளவில் இன்றைக்கி ஒரு அரசாங்கம் இருக்குன்னா காங்கிரஸ் அரசாங்கம் அப்படி இருக்குது அந்த பஞ்சாப்பில். அவங்க ஒரு வேளை நினச்சிருக்கலாம், நாங்கள் இந்த மாதிரி ஒரு சட்ட ஒழுங்கை மீறினாங்க அப்படின்னா நாங்கள் அவங்கள 356 மூலமாக நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணிடுவோம், அதனால் அதை பயன்படுத்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். அதுவே சாக போகக்கூடிய ஒரு அரசாங்கம், அதை நாங்கள் வந்து ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி இன்னும் 2 மாதத்தில் எப்படியும் போக வேண்டிய அரசாங்கம், அதுக்கு நாங்கள் பண்ண மாட்டோம். அப்படி பண்ணக்கூடிய ஆட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சியோட நிர்வாகம் கிடையாது. அவங்க இந்திரா காந்தி அம்மையார் இருக்கையில், அவங்க ஆட்சியில் இருக்கையில் கிட்டத்தட்ட 19 முறை அவங்க 356 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலம், பல்வேறு மாநிலங்களில் அவங்க ஆட்சியெல்லாம் கலைச்சிருக்காங்க. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி இதுவரைக்கும் எந்த மாநிலங்கள்லையும் ஆட்சியை 356 நாங்கள் பயன்படுத்தினதே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு மாநிலங்களோட ஆட்சியும் முக்கியம், அவங்களோட ஸ்திரத்தன்மையும் முக்கியம். அதனால் நாங்கள் அந்த மாதிரி போகிறதுக்கு எங்களோட அவங்க அப்படி நினச்சிருக்கலாம், ஆனால் நாங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை காரணம் காட்டி நாங்கள் ஜெயிக்கணும், மக்கள்கிட்ட போய் நின்று மக்கள் முன்னால் நின்று மக்களை சந்தித்து நாங்கள் ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுவோம் ஒழிய, ஏதோ ஒரு குறுக்கு வழியில் நாங்கள் பஞ்சாபில் ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கவே மாட்டோம். அப்படி இவங்கெல்லாம் வந்து காங்கிரஸ்காரங்களில் பஞ்சாபில் உள்ள உங்களுக்கெல்லாம் தெரியும், 84 அவங்க இந்திரா காந்தி அம்மையார் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அவங்க பஞ்சாப் சீக்கியர்களுக்கு அவங்களை சப்போர்ட் பண்ணி போன ஒரு பிரிவினையை அவங்க உண்டாக்குனாங்க, அவங்களாலே கொல்லப்பட்டாங்க. அதேபோல் 91 ராஜீவ்காந்தி கொண்டப்போ கூட நாங்கள் வந்து அவங்க கொண்டவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இதுவரைக்கும் நாங்கள் போனதே இல்லை.
பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அரசாங்கமும் யா அவங்களுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது. இந்திரா காந்திக்கு வாதிட போனால் எங்கள் பிஜேபியோட வக்கீலே நாங்கள் வந்து கட்சியிலேருந்து நிற்கிறோம். அப்படி ஒரு நாட்டோட பிரதமர், உயரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமருக்கு யார் அச்சுறுத்தல் பண்ணாலும் அதை வந்து நாங்கள் தாங்கிக்க மாட்டோம். எந்த கட்சியாக இருந்தாலும் நாங்கள், எங்களுக்கு வந்து தேசமும் தெய்வமும் தான் முக்கியம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இவங்க வேணால் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் நாங்கள் அவங்க கள்ளத்தனமாக ஆட்சியில் வர்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அதை நாங்கள் அதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டோம். இருந்தாலும் இது ஒரு இந்த விஷயம், இவங்க பண்ண விஷயம் வந்து ரொம்ப மோசமான விஷயம். இதை மாதிரி ஒரு பாரத பிரதமருக்கே நடக்கு அப்படின்னா அந்த பஞ்சாபில் நீங்கள் நினச்சி பாருங்கள் மக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் நம்ம நினைக்கவே முடியாது. அவ்வளோ தூரத்தில் ஒரு அரசாங்கம், அவங்க மோசமான ஒரு அரசாங்கம் நடக்கு. இன்னும் 2 மாதத்தில் எலெக்ஷன்லாம் சந்திக்க போகிறோம். நாங்களும் வந்து அவங்கள எலெக்ஷனை சந்திக்கிறதுக்குள்ளே இதை முன்னெடுத்து நம்ம கொண்டு போவோம். இதே போல் மற்ற மாநிலங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி நினைக்கிறாங்களோ அவங்களோட இதெல்லாம் நாங்கள் தகுடுபடியாக ஆக்குவோம். இந்தியா ஃபுல்லாக எங்களோட பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி, தேசியத்தை நேசக்கூடிய நேசிக்கக்கூடிய இதை மட்டும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னோடய பேர் மகாராஜன், திருநெல்வேலி மாவட்டம், பாரதிய ஜனதா கட்சி தலைவர். அதை கண்டித்து இன்றைக்கி நாங்கள் வந்து மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களோட உத்தரவின் பேரில் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு பேரணி நடக்க சொல்லி பண்ண சொல்லியிருந்தாங்க. கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அதை நம்ம செய்ய முடியல. போலீஸ்காரங்களும் நம்ம கேட்டோம் அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் இந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை மட்டும் இதை பண்ணிவிட்டு நாங்கள் முடிச்சுக்கிறோம். எங்களோட போராட்டத்தை முடிச்சுக்கிறோம். இதை வந்து மாநில தலைமை அடுத்து என்ன அறிவுறுத்தல் பண்ணுறாங்களோ அது பிரகாரம் நாங்கள் நடந்துக்குவோம்.